அபூர தகவல்கள் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ பல நண்பர்களும் நமக்கு தொடர்பு கொண்டு கால்நடை பண்ணை அமைக்கலாமா கோழி பண்ணை அமைக்கலாமா பண்ணை அமைக்கலாமா இல்லை மாடுகளை பா பால் தேவைகளுக்காக வளர்க்கலாமா அப்படின்னு பல விதமான தகவல்களை நம்மகிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்லும் இல்ல எதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரியான ஆசைகளை வந்து மக்களுக்கு இப்போ வருது மேலும் இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் இதுவேளை ஒரு இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா எதனால் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தா சென்னை திருச்சி கோவை திருப்பூர் இது மாதிரி பெருநகரங்களில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்த பலரும் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறாங்க பலரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு வந்து சம்பளம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இப்போதைக்கு இருக்கிறாங்க அதாவது வேலை இடத்துல அவங்களுக்கு சரியான பணி கிடைக்காமையோ அல்லது ஊரடங்குனால முழுமையான நபர்களை வச்சு பணி செய்ய முடியாத நேரத்தில் அலுவலங்கள் இருக்கனால வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு நிலையான வருமானம் வேணும் அந்த வருமானத்துக்காக கிராமத்திலே நம்ம இருக்கிற சொந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு வருமானம் பார்க்கலாமா அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்தா என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக காட்டில் போயிட்டு தோட்டத்து வேலை அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலோ அல்லது ஏதாவது கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தான் இப்போ வந்து எல்லா கிராமத்துலேயும் இருக்குது மக்கள் வந்து அந்த வேலைக்கு போயிட்டிருக்கேன் அது கொஞ்சம் கடினம் ஸோ நம்ம வேறு மாதிரி எதாவது பண்ணலாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடை தொழில் இது பண்ணலாம் இதில் நல்ல லாபம் இருக்குது நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க நிறைய பேர் சார் பல ஐடி ஊழியர்கள் வேலைகளை வேலையை விட்டுட்டு வந்து கூட அந்த தொழில் ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ் ஆயிருக்காங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேட்குற நபர்கள் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னா எப்படி பண்ணை அமைக்கிறதுங்கிற கேள்வியை விட எவ்வளவு செலவாகும் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அதாவது பெருநகரங்களில் பார்த்துக்கிட்டு இருந்த காசை அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த காசை இங்கே பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட கால்குலேஷனில் இருக்குது அவங்க எல்லாருக்கும் நம்ம ஃப்ராங்காக சொல்கிற ஆன்சர் ஒன்று தான் தயவுசெய்து அங்கே இருக்கிற சம்பளத்தை இங்கே பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பித்து ஒரு ஆறு மாதங்களில் தான் லாபம் எடுக்க முடியும் அதுக்குள்ளே இந்த ஊரடங்கு முடிஞ்சு இந்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெருநகரங்களில் வேலை வாய்ப்பு உருவாயிடும் நீங்கள் என்ன நினைப்பீங்க இங்கே சம்பளம் பார்க்க முடியல இதுக்கு அங்கே தான் உட்காந்து அந்த சம்பளத்தை வாங்கிடலாம் ஒயிட் கலர் ஜாப்பே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவீங்க அது வரைக்கும் நீங்கள் இங்கே போட்ட முதலீடு வந்து முதலீடாகவே இருக்கும் போட்ட வேலையும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா முதலீடு பண்ணிணா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு லட்சத்துக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் போட்ட ஷெட்டு தோட்டத்தில் பண்ண நீங்கள் வேலைகள்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு பலன் அடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற அட்வைஸ் என்ன நீங்கள் வச்சிருக்கிற சேவிங் காசு அதாவது உங்களோட பேக்கப் சேவிங் நாங்கள் அவசர காலத்துக்கு ஒரு காசு வச்சுருப்பீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி தயவுசெய்து தொழில் ஆரம்பிக்கங்க அதை கையிலே வச்சுக்கோங்க இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கும்போது செலவை குறைச்சிட்டு ஏதாவது சின்ன வேலைகள் கிடச்சா செய்யுங்க தயவுசெய்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் பண்ணாதீங்க யார் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே திருமணமாகலை இப்போதைக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இல்லை நமக்கு அப்படின்னு நினச்சி கையில் சேவிங் வச்சுருக்கீங்க ஒன் இயரில் ஏதாவது லாஸ் ஆனால் கூட அடுத்த ஒன் இயர் வேலை போயிட்டு நான் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இருக்கிறவங்க மட்டும் தயவு செய்து தொழில் பண்ணுங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் என்னுடைய ரன் பண்ண முடியும் குழந்தைங்களோட படிப்பு இருக்குது என்னோடய வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தயவுசெய்து தொழிலில் பெரிய அமௌண்ட்டை போடாதீங்க முக்கியமாக கால்நடை சம்மந்தப்பட்ட தொழிலில் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கேரண்டி கிடையாது அடுத்து முக்கியமாக என்னென்னா இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட தொழிலில் நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பேப்பரில் கால்குலேஷன் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு கோழி வாங்குகிறோம் கோழி குஞ்சு அறுபது முப்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபாய்க்கு பியூர் பிரீடாகவே அறுபது ரூபாய்க்கு ஒரு நாள் குஞ்சு வாங்கிடலாம் வளர்த்து முடித்தா இரநூறுவா செலவாகும் ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கும் அறநூறுரூவா தான் லாபம் பண்ணாலும் ஒரு கோழிக்கு முந்நூறுவா இருக்கும் ஆயிரம் கோழின்னா என்னாச்சு மூணு லட்சரூபா மாதம் ஆறு மாதத்துக்கு மூணு லட்சம்னா அதை பிரித்தா ஆறு மாதத்துக்கு மூணு லட்சத்தை அப்படியே பிரித்தா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துடுது ரூபாங்கிறது நமக்கு அதிகம் அப்படின்னு பல கணக்குகள் போடுறாங்க பட் ரியாலிட்டி என்னென்னா ஐம்பதாயிரரூவா லாபம் கண்டிப்பாக கிடைக்காது ஐயாயிரம் ரூபா முதல் ஆறு மாதத்தில் கிடைத்தால் பெரிய சாதனை ஒரு வருஷத்தை தாண்டி அந்த தொழிலை கற்றுக்கிட்டு தான் அதை பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களை நான் யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்க போகும்போது அவங்க புது பணியாளர்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஒன்று தான் உங்களால் கோழி ரூபாய்க்கு அல்லது எதாவது ஒரு மாடோ ஏதோ ஒன்று பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கி அது திரும்ப சைவருக்கு இழந்துட்டாலும் உங்களுக்கு மனசு வருத்தப்படாத அல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தில் அதை பின்தங்க வைக்காத ஒரு அமௌண்ட்டை தான் முதல் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் போட்ட பத்தாயிரமோ ஒரு லட்சமோ அதை இலக்கவும் நீங்கள் தயாராக இருக்கணும் வந்தால் லாபமாகவோ அல்லது அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது தொழில் பண்ணணும் இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் தயவுசெய்து தொழிலுக்கு வாங்க அடுத்து முக்கியமாக என்னென்னா இந்த நீங்கள் ஒரு சேமித்து வச்சுருக்கிற அமௌண்ட்டை உடனே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த சேமித்து வச்ச அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிவிட்டு ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு செலவை குறைச்சி வைங்க கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துலேயோ நாலு மாதத்துலையோ நிலம திரும்ப திரும்பி ஊரடங்குகள்லாம் தளர்த்தப்பட்டு உங்களுக்கான பனி வாய்ப்பு எல்லாமே வந்துடும் ஏன்னா ஒரு இந்தியாங்கிறது இப்போ வந்து என்னது ஒரு வளரும் நாடு இங்கே தொழிலுங்கிறதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கான தொழில் வாய்ப்பு திரும்ப வரும் நீங்கள் பழைய இடத்துக்கே வேலைக்கு போவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுக்கு பதிலாக சில விஷயங்கள் பண்ணலாம் உங்களோட தோட்டம் இருக்கலாம் அந்த தோட்டத்தில் ஏதாவது நீங்கள் லாங் டேமுக்கு அதாவது ஒரு நாலு வருஷம் அஞ்சு கழிச்சு கழிச்சு வரும்போது மரம் வகைகள் அதாவது கொய்யா மா தேக்கு மரங்கள் வைக்கலாம் அல்லது சப்போட்டா மரங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது தோப்புகளை உருவாக்குனீங்கன்னா லாங் டைமில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது ஒரு ஆளை போட்டு கூட நீங்கள் வெளியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கால்நடை பண்ணைகள் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் பார்க்கணும் சரி இவன் சொல்கிறானே இவன் இவெல்லாம் ஒரு கால்நடை பண்ணை வச்சுருக்கான் இவன் எதுக்கு யாரையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கால்நடை பண்ணை வைக்கணும் படிச்சு முடிச்சிருக்கேன் இல்லை ஒரு சம்பளம் வச்சிருக்கேன் நான் ஒரு சின்ன லெவலில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு ஒரு தொழில் தெரிஞ்சவர் உங்களை தூக்கி அந்த கால்நடை பண்ணில் போட்ட ஒரு சிறு கஷ்டங்கள் வந்து என்ன நினைப்பீங்க இதுக்கு அதே பெட்ரு நாங்கள் எப்படி இருந்தவன் தெரியுமா இங்கே வந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் தெரிஞ்சவன் இன்னொரு தொழில் கற்றுக்க ஆர்வமாக இருக்க மாட்டான் அதுக்கு பிறகு ஃப்ரீ மைண்டடாக எதுவுமே தெரியாதவனம் போய் எதனாலும் கற்றுக்குவான் ஒன்று தெரிஞ்சவன் இன்னொன்னு கற்றுக்கும் போது அவனுக்குள்ள ஈகோ இருக்கும் அது வந்து கற்றுக்க விடாது அதுபோக இதில் பல கஷ்டங்கள் இருக்கும் இன்னொன்று என்னன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய லெவலில் பண்ணி பெரிய அளவுக்கு லாபம் போடணும்னு சொல்லி கணக்கு போடுவீங்க அந்த கணக்கு போட்டதில் பெரிய டிஃபிகல்ட்டி என்னென்னா உடனே போட்ட அமௌண்ட்டு வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆள் வச்சு தான் பார்ப்பீங்க இப்போ இருக்கிற நிலமையில் எந்த ஒரு கால்நடை பண்ணையும் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா அதாவது ரெண்டு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்சம் முதலீடுக்கு பண்ணுற பண்ணைகளில் ஒரு ஆளுக்கான சம்பளம் அல்லது ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலியாக பார்த்தா அவங்களுக்கான சம்பளம் ப்ளஸ் கொஞ்சம் ஏ அது போக லாபம் கொஞ்சம் வரும் அந்த தான் எல்லா பண்ணைகளும் இருக்குது நீங்கள் ஒரு ஆள் போட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒன்று நூறு ஏக்கரில் ஒரு தோட்டமோ அல்லது ஒரு ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் கோழிகளோ அல்லது நூறு மாடுகளோ வச்சு பண்ணுற அளவுக்கு பெரிய பண்ணைகள் வைக்க முடியாது ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா தயவுசெய்து இந்த மாதிரி எண்ணங்களை மெதுவாக வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா நான் இன்னும் கொஞ்சம் காசு தரேன் இன்னொரு மாடு பிடிப்போம் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் இல்லை ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வளர்த்துட்டு ஒரு ஷெட் இருக்குது ஃப்ரீயாக ஒரு ஷெட் இருக்கு ஆடு மட்டும் தான் வாங்கி விட போகிறேன்னா ஆடெல்லாம் ஆறு மாதத்தில் நீங்கள் பலன் எடுத்துல அதை பண்ணலாம் இல்லை வீட்டிலே கோழிக்கான ஷெட்லாம் ஏற்கனவே இருக்குது அல்லது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோழி வாங்கி நம்மளோட வீட்டு தேவைக்கு கோழிகளையோ முட்டைகளோ பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நினைச்சா தயவுசெய்து பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணி இதில் பெருசாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்களையோ எங்களை மாதிரி மக்கள் சொல்கிறத நம்பி செய்து தொழில் ஆரம்பிக்காதீங்க அது உங்கள் முதலுக்கு மோசமாக கூட போக வாய்ப்பு இருக்குது இல்லை நான் கற்றுக்க போகிறேன் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய டைம் இருக்குது எனக்கு வந்து இந்த லாஸை வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியை வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் உங்கள் கூட இருக்கிற ஒரு முயற்சி பண்ணால் அதுலேருந்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி கற்றுக்கிறத இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் பட் இப்போ இருக்கிற அந்த பேண்டமிக்கில் நிலைமை எப்படி போகும் தெரியாது இந்தியாவோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு இந்த நேரத்தில் தொழில் பண்ணி அதில் கிடைக்கிற லாபம் உங்களோட டே டு டே லைஃப் அதாவது நீங்க ஒரு நகர்ப்புறங்களில் வாழ்ந்த வாழ்க்கையை இங்கே வாழ்றதுக்கு அது போதுமானதா இருக்குமான்னு எனக்கு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உடனே எந்த விதமான பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன வருதுங்கிறத பார்த்துக்கோங்க விட முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஷெட் அமைக்கணும் சுற்றி வேலி அதாவது முடிஞ்சால் கம்பியில் பென்சிங் அமைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் நெட் அதை கவர் பண்ணணும் ஒரு ஷெட்டு போடணும் அதுக்கான இன்சியல் அமௌண்ட் அதாவது முதல்ல ஒரு முதலீடு போடணும் ரெண்டாவது ஆடோ மாடோ போன்ற கால்நடைகள் வளர்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீவன பயிர்கள் வேணும் தீவன பயிர்னால் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் இல்லைன்னா சவுண்டால் இது போன்ற ஏதாவது ஒரு தீவன பயிர் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வளர்க்க முடியும் நீங்கள் இப்போ ஆடு பிடிச்சிட்டு உடனே இதுக்காக ஆட்டு தீவனமோ மாட்டு தீவனமோ கடையில் வாங்கி போட்டு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது லாபகரமாக இருக்காது ஒருவேளை உங்களுக்கு ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் முதல்ல தீவன பயிர்களை ரெடி பண்ணுங்கள் அகத்திக்கீரை இருந்தால் தான் ஆடோ மாடோ வளர்க்க முடியும் ஆட்டுக்கு தான் முடியும் மாட்டுக்கு வந்து இது போக படப்புன்னு சொல்லுவாங்க அதாவது காய்ந்த தீவனங்கள் அப்படிம்பாங்க அதுவும் வேணும் தனியாக வெறும் உலர் தீவனங்கள் அதாவது அடர் தீவனங்கள் மட்டும் போட்டு வளர்க்க முடியாது பசு தீவனங்கள்ங்கிறது கால்நடை வளர்ப்பு முக்கியம் முதல்ல பசந்தி வீவனங்களை ரெடி பண்ணிவிட்டு தான் அதை வளர்க்க முடியும் நீங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு பசந்தி பயிரிட்டால் ஒரு அது அறுவடைக்கு வர்றதோ அல்லது ஆடு மாடுகளுக்கு அறுத்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக மூணுலேருந்து ஆறு மாதங்கள் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை தோட்டம் இருந்தால் நீங்கள் உடனே தண்ணியோட தான் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தோட்டத்தில் இன்னும் புதுசாக அதுக்கான உழவு ஓட்டி திரும்ப அதை என்ன செய்யறது அதை விதைகளை போட்டு அதுலேருந்து திரும்ப பயிரிட ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் அதை கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம் ஏன்னா உங்களால் ஒரு வேளை உங்களுக்கு பசந்தீவனம் தேவலையினா கூட வேறு ஆடு மாடு வளர்க்குறவங்க தோட்டம் இல்லாதவங்க பசந்தீவனத்துக்கு உங்கள்கிட்ட வாங்கிக்குவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம் ஆனால் முதல்ல பெரிய லெவலில் ஒரு ஷெட்டை போட்டு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்துட்டு ஏதாவது கோழி இனங்களையோ ஆடு மாடோதோ புதுசாக ரகங்களை வாங்கி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தை அதாவது அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இருந்தால் அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தீர ஆராய்ஞ்சிட்டு அதுக்கடுத்து உங்கள் முடிவுகளை எடுங்க இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க